தமிழக அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க விருப்பமில்லாத பெண்களிடம் கட்டணம் வாங்கிக் கொண்டு டிக்கெட் கொடுக்கலாம் என போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பேருந்துகளில் பெண்கள் ஓசையில் பயணிக்கிறார்கள் என அமைச்சர் பொன்முடி அண்மையில் பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமைச்சரே இவ்வாறு பேசியதற்கு பெரும்பாலான பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகளில் செல்லும் பெண்கள் தாங்கள் இலவசமாக பயணிக்க மாட்டோம், கட்டணம் பெற்றுக்கொள்ளுங்கள் என நடத்துனர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலவசமாக பயணிப்பதால் தங்களை அரசு பேருந்தில் ஏற்றுவதற்கு ஓட்டுநர்கள் மறுப்பதாகவும் சில நேரங்களில் நடுவழியில் இறக்கிவிடப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க விருப்பம் இல்லாத பெண்களிடம் கட்டணம் வாங்கிக் கொண்டு டிக்கெட் கொடுக்கலாம் என போக்குவரத்துக் கழக ஊழியர்களுக்கு அதிகாரிகள் வாய்மொழியாக உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.